இல்லை தேவியம்மை, எங்களை காத்திருக்கும். அதுக்கு என்ன ஜொலிப்பா ஜொலிக்குது? தேங்க்ஸ். அவ தான் உனக்கு அண்ணி மாதிரி சொன்னல, வாடா. அம்மாடி பாப்பா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, அத்தைய பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஒண்ணு இல்லடா. சின்ன ஜெர்சிக்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், வா நம்ம போய் தூங்கலாம். வா. டேய், என்ன ஏன்டா கடத்துனாங்க? இப்ப நான் எங்க இருக்கேன்? எல்லாத்தையும் கெட்ட கிடவாட வச்சு மறந்துடு, நீ சேஃபா தான் இருக்க. ஏய் நானி உருவடி. ஏன் உங்க அப்பா அம்மா இந்நேரத்துல தூங்காம சீட் ஆடுறாங்க? போக போக உனக்கே புரியும். இப்ப எங்க போற? முக்கியமான வேலை, வந்துடுறேன். அப்படி என்னப்பா வேலை? என்னையா ஒன்னு சொன்ன மாதிரி எல்லா வீட்லயும் லைட் எரியுது, அமருது. ஆமா சார். கரண்ட் வேற போகுது, பொம்பளை ஆளுங்க போறான், தலைய விரிச்சு போட்டு பராரியா தெரியுதுயா. ஆமா சார். எனக்கு வேற அல்லையா பிடிக்குது சார். கொல்லாத பயக சார், நாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிள்ளையார கடத்திட்டு போய் கம்மால கரைச்சாலும் கரைச்சு போடுவாங்க. இவங்க வேற நின்னுகிட்டே தூங்குறாங்க, ஒரே மர்மமா இருக்கு சார். ஆப்பிள் நறுக்கிற கத்தி. என்ன ஃபீலிங்ஸ் இந்நேரத்தில் நீங்க? நகை கடை திருட்டு போன வருத்தம் இல்லை, காணாம போன பொண்ணு திரும்ப கிடைப்பாளாங்கிற கவலை இல்லை, என் பொருள் என்கிட்ட திருப்பி தரணுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லை. நீ என்னடானா? மேடம், யுவர் குட் நேம் பிளீஸ். சுந்தரி. சுந்தரி. வேற ஏதோ சொன்னாங்களே. போடுங்க மாலைய. பாரியா
மேடம் ஹேண்ட் ப்ளீஸ். கூட ஒட்டிப்பிடி வைத்தியம் புது டெக்னிக். சின்ன டார்ச்சர் பெரிய டார்ச்சர் ஆகிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடு. உண்மையா? எந்த உண்மை? ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கிற 15 ரூபாய் அனுபாண்ட வச்சு அராஜகமாக யோசிக்கிறேன் நான். இனி பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன என்ன பண்ண போறேன் இப்ப? கட்டிப்பிடி வைத்தியம். சொல்லு. எரிமலை குண்டில் எங்க? அந்த பிள்ளையார் சிலைக்குள்ள வச்சிருக்கேன். பிள்ளையாரப்பா, இந்த உலகத்தில் நல்லவங்க மட்டும்தான் இருக்கணும். அதுக்குள்ள ஏன் வச்ச? அந்த பொருளோட மதிப்பு தெரியுமா உனக்கு? அது மதிப்பு தெரியும், அதனாலதான் அதுக்குள்ள வச்சேன். டேய் கையில வர்றா. இந்த டைம்ல சாமி கும்பிட கூட்டம்தான். ஏய் என்னையா கண்ணாடி பிள்ளையாரையும் எலிச்சப்பரத்தையும் செய்ய சொல்லி ரெண்டு பேர்கிட்ட தனித்தனி ஆர்டர் கொடுத்தேன். எதுக்கு? இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு பயந்து 10-20 நாள் பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவைப்பட்டுச்சு. மீன்பிடி திருவிழானால் நடந்துட்டு இருக்கிற 2 கிராமத்து பிரச்சனையை எனக்கு சாதகமாக்கிக்க கண்ணாடியில் விநாயகர் செய்ய சொல்லி ஐடியாவை கொடுத்து பணமும் கொடுத்தேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன், ஊர்க்காரைக்கு முன்னாடி பிள்ளையார் சேர்த்து இன்னைக்கு புது படம் மாதிரி ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். அதன்படி கண்ணாடியில் பிள்ளையார் சிலை செஞ்சான். நான் கோல்டெல்லாம் சாக்கு மூட்டைக்குள்ள வச்சு பிள்ளையாருக்குள்ள வைக்கும்போது பார்த்துட்டான். புள்ளையார் ஏதோ வெயிட்டா பொருளுக்கும் போலக்கியா? என்ன கத்துற? பக்கத்தில் போலீஸ் இருக்கு, நீ மாட்டி விட்டுரு போல. மேலே சொல்லு. சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டேன். எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதாகவும் பரிகார பொருளை பிள்ளையார்குள்ளே வச்சு கரைக்கிறதுக்காகவும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார்பட்டி உண்டியில் இந்த சாவியை போட்டால் பரிகாரம் பூர்த்தி ஆகும்னு நான் சொன்னதை நம்பினான். இந்த சாவி காண்டிதான் ஏன் திவ்யாவை கடத்திருக்கேன்? பிள்ளையார செஞ்சது உள்ளூர்கார, சப்பரத்தை செஞ்சது மும்பைக்கார. பக்கா சேஃப். சரி, நீங்க ரெண்டு பேரும் பிள்ளையார தூக்குங்க, நான் எடுக்கிறேன். யோ என்னையா சொல்ற? முடியாதுல்ல, அமைதியா இருங்க. போக்கஸ், வாங்க வாங்க, கம் ஆன் கைஸ். கண்ணாடியில பிள்ளையார் செஞ்சா 2 கிராமத்துக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அந்த எலி சப்பரத்தை ஊருக்கு நன்கொடையா கொடுத்தது பொருளை பாதுகாக்க. ஆனால் ரெண்டையுமே லாபத்துக்கு தான் செஞ்சேன். அழகு பாய்ஸ். அங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? எல்லாம் டெக்னாலஜி தான். அதே இந்த இடம் தூக்கு தூக்கு தூக்கு. அந்த சப்பரத்துக்கு பின்னாடி வாய்ஸ் ரெகக்னிஷன் லாக் இருக்கு. என்னதான் ஆச்சு? ஸ்பீக்கர் போட்டு அலிபாபா 40 படம் பார்த்தியா? அதில் அண்டா காக்கசும் அபுகா டிஷ்ஷன் தரகுமே. ஆமாம், அந்த மாதிரி போட்டு. இப்போ புரியுதியா? இந்த ராயப்பை ஏன் இதை நன்கொடையாக கொடுத்தானே? ராயப்பனுக்கு 2 அப்பன் நாம 2 பேர் வச்சோம், 3 அப்பன் நான் வைக்கிறேன். அந்த லாக் ஓப்பன் பண்ணுறது நம்ம 2 ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். 2 ஆளுக்கு மட்டும்தான்
அப்ப இப்ப திறக்க முடியாதா? திறக்க முடியாதுன்னு இல்ல, என் கொள்கைக்கு விரோதமா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். திருட்டுல என்னையா கொள்கை? ராய பேத்தனால என்ன ஏமாதலையா? பெருசா பேசுறோம். வாய்ஸே இல்லாம எப்படியா ஸ்பீக்கர் போட்டு திறந்தேன்? அவனுங்க எங்க? சப்பரத்துக்குள்ளதான் இருக்காங்க. வாட்? சேஃப்டிக்கு தான் பேட்டரி இருக்கு. யோ, என்னையா எலி வகத்துக்குள்ள வசந்த மாளிகை? சரக்கு, டிவி, ஏர் கூலரு. இவங்க யாரா? உன் கூட்டாளிகளா? சும்மா இருங்கடா, கத்தி எலி மாப்பிள. இப்பதான் திக்கு திக்குங்குது. லைஃப்னா திருள்ளி விடும் தம்பி, தைரியமா இரு. எதுக்காக உள்ள இருக்கோம்னு அவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. மேல சொல்லு. என்னது செல்ஃபுடா? இதுக்கே என்ன ஆச்சரியப்படுற? செல்லுன்னு இருக்கு. இப்பதான் அரை மரத்து அடிச்சிருக்காங்க. ரெண்டு குவார்டர் சேர்ந்து ஒரு ஃபுல்லா காலி பண்ணிருக்கு. இவங்கள பார்த்தா எப்படியா இருந்தாலும் ஏந்துக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்க வேண்டியதான். அதை தாண்டி உள்ள போனா ஒரு நம்பர் லாக் இருக்கு. அந்த பாஸ்வேர்ட்? பாஸ்வேர்ட் மட்டும் இல்லை, நம்பர் லாக் எங்க இருக்குன்னு என்னை தவிர யாருக்கும் தெரியாது. சூப்பர். டேபிள் புடி, இன்னொரு லாக் இருக்கு. நம்பர் லாக்க திறந்தா அந்த புள்ளியாரோட பேஸ், அப்புறமா அங்க ஒரு பூட்டு, அதுக்கு ஒரு சாவி இருக்குன்னு நான் பண்ணிருக்கிற செட்டப்போட லெவலே வேற. ராயப்பேனதான் வெளில கைட்டக்கே பூட்டு வச்சிருந்தாலும் உள்ள பட்டி கட்ட மாதிரி ஒரு பூட்டு வச்சிருக்கான் பார். ஐடியா ஃபீலிங்ஸ், ஐடியா. பா,
ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு மூட்டை விநாயகர் ஒன்றுத்துல விபத்தி ஒன்றுத்துல குங்குமம் உன்னை நம்பி வந்தமே எல்லா டைமே வேஸ்டாக போச்சு. ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் குட்டி பிள்ளையாருக்குள்ள வச்சு மோல்டு பண்ணி சாக்கு முட்டைக்குள்ள வச்சிருக்கேன். விநாயகர் நம்மளுக்கு என்றைக்கு கைவிட மாட்டாரா பாய்ஸ், நம்ம கோல்லாம் எடுத்துட்டு இந்த விபூதி உங்க மட்டும் இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஓகே பாச பாச கட்டு 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 விபூதி குங்குமம் ராயப்பா நீ க்ளோஸ், எவ்வளோ தங்கினாலும் நீ தான் கோல்டு. கிட்டத்தட்ட 150 கோடி இருக்கும். காட்டுக்குள்ள தார் ரோட்டை பார்த்த மாதிரி இருக்கு. உன் காலுமே திரையிலே படாது, ஹெலிகாப்டர் வேணா ஏரோப்ளேன் வேணா தான் கேட்பேன். ஏ மாப்பிள்ள, ராயப்ப கிட்ட இருந்து அடுத்த ஆப்பு விழுத்துக்குள்ள நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும். எப்படி பார்க்கலாம், சாக்கு மூட்டைக்குள்ள பார்க்கலாம்.